இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரஞ்சித்துக்கு நான் தங்கலான் படம் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை, ஒவ்வொரு இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலிருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்தது இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி, வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல், உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார், மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாறிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.